கிருத்திகா என்னை ஒரு நாள் கூப்பிட்டாங்க, ஒரு கேரக்டருக்கு நீங்கள் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. இவங்களை பற்றி இவங்க படம் எல்லாம் நான் பார்த்துருக்கேன், பட் நான் எப்போ யோசிப்பேன் இவங்க யார்கிட்டையும் ஒர்க் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு தெரியலையே, எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு தெரியலையே, ஒருவேளை யாரோ ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்போ நினைப்பேன். ஆனால் என்னை கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது சரின்னு சொல்லி சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கும் ஒரு ஆசை, ஃபஸ்ட்டு ஒரு வெப்சீரிஸ் பண்ணணும்னு ஒரு ஆசை, ரெண்டாவது ஒரு ஃபீமேல் டைரக்டர் ஒரு லேடியோட ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. சரின்னு சொல்லிட்டு நான் வந்து அவங்க கூட நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆனால் நிஜமாகவே நான் சொல்ல என்ன நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, நான் வந்து ஸ்பாட்டில் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட்டாக அவங்களோட ப்ராஜெக்டை பற்றி அவ்வளோ அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை அந்த கதை மேலே, அண்ட் அவங்க எடுக்கிறது அவங்க என்ன எடுக்க போகிறாங்க அவங்களுக்கு வந்து அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக அவங்க எடுத்தாங்க, எந்த டவுட்டுமே இல்லை, அவங்க வந்து ரொம்ப தரவாக இருந்தாங்க அவங்க சப்ஜெக்ட் மேலே, அதுன்னு நான் புரிஞ்சுட்டேன்னா. ஸோ இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ கிருத்திகா, அண்ட் தேங்க்யூ மிஸ்டர் சாகர் ப்ரொடியூசர். அண்ட் இன்னொன்று வந்து இந்த கேரக்டரில் வந்து எனக்கு என்னோட போர்ஷன் எல்லாம் இங்கே சென்னையிலே ஷூட்டிங் சொன்னாங்க. பெரும்பாலும் என்னை வந்து அவுட்டோர் போனோம் சொன்னால் முந்தி தான் சந்தோஷமாக போவேன், இப்போ வந்து இல்லைங்க நான் இங்கே சென்னையில் ஷூட்டிங் இருந்தால் சொல்லுங்களேன் இங்கேயே பண்ணிடுறேன் அப்படின்பேன். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து கிருத்திகாட்ட ஏன் கிருத்திகா என்னை மட்டும் விட்டுட்டு போகிறீங்க, என்னையும் கூட்டிகிட்டு போங்களேன் அவ்வளோ ஆசையாக இருந்தது. ஏன்னா இந்த விஷுவல்ஸ்லாம் நீங்களே பார்த்தா ஃபீல் பண்ணுவீங்க, அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் லொக்கேஷன்ஸை வந்து எல்லோரும் ஜாலியாக ஒரு ஸ்கூல் பிக்னிக் போகிற மாதிரி எல்லோரும் கிளம்பி போயிட்டு இருந்தாங்க, எனக்கு ரொம்ப பொறாமையாக இருந்தது. ஸோ நான் கிருத்திகாட் சொல்லியிருக்கேன் அடுத்த படத்தில் வந்து என்னை இந்த பிக்னிக் கூட்டிகிட்டு போகிற மாதிரி கண்டிப்பாக என்னை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு. எனி இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ அண்ட் ஆல் எல்லாம் பெரிய பெரிய டெக்னீஷியன்ஸ் இந்த படத்தில், கேமராமேன் சரி, எடிட்டர் சரி, அண்ட் ஆர்ட் டிரெக்டர் சரி, அண்ட் ஆல் மியூசிக் டிரெக்டர்ஸ் எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். ஐ ரியலி விஷ் திஸ் ப்ராஜெக்ட் அ கிரேட் சக்ஸஸ், அண்ட் எங்கள் எல்லாரோட சப்போர்ட்டோடு கண்டிப்பாக இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஜி ஃபார் டேக்கிங் திஸ் ப்ராஜெக்ட் அப். ஐ எம் ஷுர் இந்த ஜி இந்த ப்ராஜெக்ட் எடுத்தால் கண்டிப்பாக தே வில் டூ அ கிரேட் ஜாப். தேங்க்யூ.